Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. பிரதர், இப்போ விடாமுயற்சி அப்டேட் பார்த்தீங்களா? ம், பார்த்தேன். தலைக்கு எதுவும் ஆயிருக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஓகே. மற்றபடி எதுவும் இப்போ இவர் வந்து சாதாரணமாக சீக்வன்ஸ் சீனுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு. என்ன காரணம் அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படத்தை நடிக்கிறது? தலை அஜித் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு ஸ்டண்ட் சீன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணோம், ஒரு விஜயகாந்த் மாதிரி எதாவது பண்ணோன்னு பார்ப்பார். அதுதான். ஸோ இப்படி அவர் பண்ணுறதுனால தான் ஒரு வேளை படம்லாம் டிலே ஆகுதா? இப்போ படங்கள்லாம் டிலே ஆகிறனால அஜித்தரோட மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அஜித் சார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவர் தான் ஸ்டார், நம்பர் ஒன் தான் அவர். நான் தலை ஃபேனு, அதனால நம்பர் ஒன் அவர் தான். பார்த்து எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சு. எது பயங்கரமாக இருந்துச்சு? அவர் கீழே விழுந்து கஷ்டப்படுறதெல்லாம் தேவையா அப்படின்னு இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு அவர்? ஆடியன்ஸை ஹாப்பியாக வச்சுக்கணும்ட்டு தானே. நல்லா ஹீரோயிசமாக கொடுத்தா கொடுங்க அப்படின்னு. ஆனால் இவர் வந்து எப்படி கொடுக்குறாருன்னா, நான் வந்து என் உயிரை கொடுத்து என்னோட ஒர்க்கில் நான் நல்லா 100% அந்த பெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் ஆடியன்ஸ்க்கு வந்து என்னோடய கஷ்டம் என்ன அப்படின்றது வந்து பார்க்கணும். அந்த மாதிரி அவர் வந்து அவர் எஜுகேஷனாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ ரிஸ்க்லாம் ஏங்க எடுக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணி உன் உயிரன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்களுக்கு அது பெஸ்ட்டாக தானே தெரியும். ரொம்ப ரிஸ்க் பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ்க்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஆனால் அவ்வளோ ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு பார்த்தோம். எதனால் இவர் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறார், என்ன ரீசன்? அதுதான், ஃபேன்ஸ்க்காக தான். ஃபேன்ஸு நல்லா என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் ஃபேன்ஸுக்கு. கொடுத்தா தான் இப்போ நம்ம பணம் வாங்குவோம், படம் எடுக்கிறதுக்கு பணம் வாங்குவோம். அதுக்கு நம்ம ஒரு நியாயம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, குட் எஃபர்ட்ஸ். அவர் உயிரியே பணைய வச்சு அந்த இதை எடுத்திருக்காரு. எதனால் அப்படி எடுக்கிறார், எதுக்காக இவ்வளோ உயிரை பணைய வைக்கணும் அவர்? யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு? அந்த மாதிரி ஸ்டண்ட் போனால் இந்த மாதிரி ஆகும்னு எக்ஸாம்பிள் கண்டி பண்ணுறாரு. சரி, இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படம் எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும்? இப்போ தலை வந்து எப்பயுமே இந்த ஸ்டண்ட்னு கிடையாது. இவர் ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே வந்து அவர் எதுவுமே இது இல்லாமல் தானாக அவருடைய முயற்சியில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஸ்டண்ட் வந்து அவருடைய கெரியரில் ரொம்ப ஒரு, நம்ம நிறையா மங்காத்த மூவி பார்த்துருக்கோம், நிறைய இதுலலாம் வந்து அவரை ஓனாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரி இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபேன்பேக் தான் ப்ரோ, ஃபேன்பேக் தான். இப்போ நிறையா ஹீரோஸ் வந்து ஸ்டேஜில் ஆடணும் பாடணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம தலையோட ரசிகர் வந்து நின்னா போதும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுதான் அவருடைய அந்த இது. ஒரு மூவி கொடுத்தாலும் தரமாக கொடுக்கணும்னு நினைப்பார். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் இருக்கிறேன்னு காட்டுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க வந்து கட்சியில் போகிறதும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளால் இன்னும் இல்லையே, சிங்கம் எப்பவுமே சைலண்டாக இருந்து தானே வரும், அதனால தான் சிங்கம் சிங்கம் தான். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்காக தான் வேறு யாருக்காக, ரசிகர்களுக்காக தான் இது பண்ணுறதில்ல, வேறு இதெல்லாம் இல்லை. ரசிகர்கள் தான் அவர் பண்ணுறாரு. எதுக்கான நமக்கு பதில் சொல்ல கேள்வி முடியாதுல்ல, பதில் சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக ரசிகர் தான் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர் ஸ்டண்ட்டு வந்து டூப்பில் போட மாட்டார், அது ரியாலிட்டியாக தான் இருக்கும். அது எங்களுக்காக, எங்களை ரசிகர்களுக்காக. நான்லாம் வேறு லெவல் ரசிகர். அவருக்கு எரித்தனமாக ரஜித் ரசிகர் தாங்க, எங்கள் ஃபேமிலியே ரஜித் ரசிகர் தான். சரி, ஓகே. இவ்வளவு ஸ்டண்ட்டு இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுனால அஜித் படம்னாலே ஸ்டண்ட்டு மயிரமாக இருக்கும், அது ரியாலிட்டியாக இருக்கும், லைவாக இருக்கும், தரமாக இருக்கும். எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும் ப்ரோ. வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது அவரோட கார் ரேஸ் வந்து அந்த மாதிரி அவனாலே ஓட்ட முடியாது ப்ரோ. அஜித் போல இருக்கிற எந்த ரசிகரும் வர முடியாது. நாங்கள் எல்லாம் அஜித் ஒரு ரசிகர் ப்ரோ. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவர் நடிக்கிறாரு, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்டண்ட்லாம் பண்ணுறாரு ப்ரோ. எல்லாம் ரசிகர் கோசம் தான் ப்ரோ. அவரால் தான், அவர் இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் தான் எங்களுக்கு தலை. அவருக்கோசம் தான் ப்ரோ, அவருக்கோசம் உயிரே தருவோம் ப்ரோ. எல்லாம் தலை எப்போவுமே புதுசாக ஒரு தினுசாக ஒரு ஸ்டைலாக பண்ணுறவர்.
ஸ்டென்ட்டு டூப்பு கூட வேண்டாம் நான் பார்க்குறேன், அவரும் மனிதன் தானே, எனக்கு அடிப்பட்டான அவர் கிட்ட டா என்னன்ற மாதிரி கேள்விலாம் கேட்பார். அருமையாக பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. கார் வந்து அவரை நேச்சராக ஓட்டி அடிபட்டு காரோட டேப்லாம் உடஞ்சி அந்த வீடியோவில் பார்த்தது மனசு கஷ்டமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் பைக்கு ஓட்டிகிட்டு போய் பைக்கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அடிபட்டது, அது மனசு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. என் தலைமை ஏன் இப்படி தைரியமாக பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாருன்னு தெரில. அந்த தைரியம்லாம் வந்து பிறக்கும் போதே பிளட்டில் ஊறணும், அதை மட்டும்தான் முடியும். சும்மா ஒரு சின்ன செவ்வறு தாண்டத்துக்கே டூப்பு போட்டுருக்கன்றவங்களாம் இருக்காங்க, அதனால் இது பெரிய விஷயமா இருக்குது. அவர் நல்ல மனசுக்கு விடாமுயற்சி, நல்ல படமாக, தரமான படமாக, தங்கமான படமாக, தமிழ் படமாக எல்லாமே போய் சேரணும், மக்களுக்கு சேரணும், நிறைய தியேட்டருக்கு கிடைக்கணும், எல்லாமே தியேட்டரில் போய் அவர் படத்தை பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது கண்டிப்பாக மயில் திருமணி சாரோட இன்னொரு மயில்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே தடையற தார்க்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் இன்னொரு படத்தை வேணாம் அந்த படம் பண்ணுன்னு வந்திருக்கிற எங்கள் தலை வந்திருக்காருன்னா அதில் ரொம்ப விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்ற எல்லா வேலை இறைவன் ஈசனை வேண்டிக்கிறேன். இந்த டிவி மீடியாக்கள், ப்ரெஸ் மீடியாக்கள்லாம் சேர்ந்து என் தலை படத்துக்கு நல்ல ரிப்போர்ட்டை கொடுத்து நல்ல வேறு லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி. அது ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. ஏறிங்கன்னா அவருக்கு ரிஸ்க்குன்னு அசல்ட்டாக செய்வார் அவர். இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் அந்த ஏஜுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தலை அஜித் பண்ணுறாரு? அவர் வந்து எல்லாம் ரசிகர்களுக்கோசம் தான் பண்ணுறாரு அவர். அதாவது ஒரு வேலையை செய்யும் போது அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், ஈஸியாக செஞ்சுட்டு போகக்கூடாது, இதுதான் அவரோட கான்செப்ட். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதாவது அந்த வேலையை செஞ்சோமா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு தவறு நடக்காது, நல்ல இதுதான். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுற அந்த ஒரு படம் எப்படி, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? அவர் படம்லாம் எப்போவுமே நார்மலாக, அதாவது என்ன சொல்கிறது, அவர் படம் எப்போவுமே நல்லா தான், நல்ல ஒரு கான்செப்ட் தான். இதில் ரிஸ்க்கெல்லாம் சேர்த்து பூத்திக்க வருதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷீட்டிங்கோடு நல்லா பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேண்ணா. சரி, இதே இவ்வளோ இவரை மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய வேறு யாராவது ஆக்டர் இருக்காங்களா தமிழ் சினிமாவில்? தமிழ் ரிஸ்க் எடுத்துலாம் நான் இது வரைக்கும் கேள்விப்படுத்தல. இந்த அந்தந்த சீனுக்கு என்ன சொல்கிறது, இந்த கதாபாத்திரத்தில் இவங்க இருக்கணும், இந்த சீனுக்கு இவரை பண்ண இவரை வச்சா தான் நல்லா இருக்குன்ட்டு சாய்ஸ் பண்ணுவாங்க டைரக்டர்னா. அதில் அஜித் கரெக்டாக பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தது. எப்படி பண்ணியிருக்காரு அஜித் சார்? அவங்களோட ஃபுல் இதுவாக கொடுத்துருக்காங்க, எல்லா ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்கு ஆடியன்ஸ்க்காக ஓகே, பட் என்ன ரீசன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு? ஆடியன்ஸ் இப்போ வந்து அவர் தானே ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க, ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு வந்து கரெக்டாக இருக்கணும்ல, அதனால அவங்க ஃபுல் எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு ஒரு கதை வருது, என்ன காரணமாக இருக்கும்? கொஞ்சம் நம்மளை வெயிட் பண்ண வச்சு எடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா எதிர்பார்ப்போடு இருப்போம், நம்மளும் எப்போ எப்போன்ற மாதிரி இருக்கும். இவரை மாதிரி எஃபோர்ட் எடுத்து டஃப் எடுத்து பண்ணக்கூடிய நபர் வேறு யாராவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா? ஆ, சூர்யா இருக்காங்களே. அவங்களும் இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்காக நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க, நல்லா அவங்களோட பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக நல்லா எஃபர்ட் கொடுக்குறாங்க ஆடியன்ஸ்க்காக. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. எதனால அஜித் அவர்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு? என்ன பண்ணார்? ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இல்லை, இப்போ எல்லா நிறைய கிராஃபிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எல்லா இதில் பார்க்குறோம், ஃபோனில் பார்த்துட்டீங்க. அது வந்து கிராஃபிக்ஸ் கிடையாது, இது உண்மையிலே எடுத்து பண்ணியிருக்காரு. அது உண்மையாக பக்கத்தில் இருந்தீங்களா? இல்லை, நம்ம பக்கத்தில் இருந்தோம். நான் நம்ம ஏதாவது ஷூட்டிங்ஸ்லேருந்து நமக்கு வந்த தகவல், இதுதான் உண்மை. ஷூட்டிங்ஸ் தகவல், நான் ஷூட்டிங்ஸில் வந்து இப்போ ஃபோன் எதுவுமே கிடையாது, அலோடு இல்லைன்றாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு தகவல் வந்திருக்கு? இல்லைனா நமக்கு வந்து இது உண்மையாக இல்லை, பிடிஎஸ் கேமராலேருந்து நமக்கு வந்த விஷயங்கள், இது வந்து ஸ்டண்ட் வந்து உண்மை எல்லாமே. சென்னை இப்போ நடுவில் ஒரு விவேகன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அது யார் பண்ண? அஜித் தான் பண்ணார். இந்த மரம் தூக்குறேன் அது அவர் தூக்குனாரா? எப்படி அது நிறைய பேர் சொன்னாங்க அவராக தூக்குறாருன்னு, அது நம்ம நம்பி தான் இருந்தோம். இதெல்லாம் கிராஃபிக்ஸ் தானே, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைண்ணா, இது கிராஃபிக்ஸ் இல்லை, இது உண்மை. எப்படின்னா சொல்லி தான் கேட்குறேன், அதுக்கு சொல்லுங்கள், பை சொல்லுங்கள். இப்போ சினிமா துறையில் இருந்து பிடிஎஸ் கேமரா வந்து ஒரு ரேசரு, அவர் பைக் ரேசரு, கார் ரேசரு, ஃப்ளைட் எல்லாம் ஓட்டுறவர் தான். இல்லைன்னு யாரும் மறக்கிறது இல்லை, அவர் நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா? அதாவது முந்துறதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. இதை எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு நான் கேட்குறேன், அது பை சொல்லுங்களேன். இது வந்து சினிமா துறையிலிருந்து அஃபீஷியலாக மூணு கேமராவில் மூணு வீடியோ வந்திருக்கு, இதுதான் உண்மை, இப்படி நடந்திருக்கு. ஆக்சிடென்ட்காக இவர் வந்து ஒரு ஒரு சீனுக்காக படம் வச்சு, தெரியுமா ஞாபகம் இருக்கா? 24 எடுத்த படம், 24 கேமரா வச்சுருக்கா, 24 டேரக்டர்ன்னு சொல்லி. அது எத்தனை நாள் எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு நாளில் 23 மணி நேரத்தில் எடுத்தாங்க. 23 மணி நேரம் 48 நிமிஷத்துக்கு எடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் நியூஸா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் இதில் இருக்கீங்க, யூடியூப்பில் இருக்கீங்க, அதை கேட்குறேன். அது கரெக்டான நியூஸ் நான் சொல்லிட்டா, 3 எடுத்தாங்க, 24 கேமரா சரிங்களா? அது பழனிப்ப துணையே ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சு, அதாவது அது பின்னாடி எக்கோ சேர்க்குது எல்லாமே. அப்படிங்க சரி, நம்ம அதை நம்பி தான் இருக்கோம், இருபது மாதிரி இருக்குது. இதே நீ நம்ப ஈக்குவலாக ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய நபர் வேறு யாராவது இருக்காங்களா? சூர்யா. சூர்யா எதனால? அதாவது கமலுக்கு அடுத்தபடி கெட்ட போகிறது யார்? சூர்யா. விக்ரம். விக்ரம் இப்போ தாழ்ந்துட்டார், ஏன்னா அவர் வயசாகிடுச்சு. சூர்யா
சரி, இவர் அந்த அடுத்த அடுத்த இடத்துக்கு வரணும் போகிறாரு. ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து வயசாகிடுச்சு, அந்த இடத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவருடைய படங்கள்லாம் ஒரு சில வருஷத்துக்கு ஒருக்கா தான் அங்கே வருது, ரொம்ப லேட்டாக வருது, என்ன காரணம்? வயசு தான், வயசுனா இப்போ ஒரு நாள் இப்போ என் கடையில் கூப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் 10 கஷ்டம் ஏற்றுவேன், இப்போ வயசான கூப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கஷ்டம் ஏற்றுவாப்புல, அந்த மாதிரி கணக்கு தான் இருக்குது. நல்லதாக இருந்துச்சு. எதனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு தலாஜி? தலை எப்படி பண்ணுறாருன்னா, அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கோசம் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவர் தான் எனக்கு, அவர் ஃபேன் தான், நான் தலை ஃபேன் தான். ஓகேங்களா? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுற இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எப்படி சொல்கிறதுன்னா, வாயில் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் அவர் ஃபேமஸ் ஆகணுமோ அப்படி இப்படின்ட்டு எல்லோரையும் வாழை வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லோரையும் வாழை வைப்பார், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. அவர் இந்த சினி ஃபீல்டில் அவர் தான், கார் ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி முதுகில் பிளேட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிளேட்டில் போயிருக்காரு. எல்லாத்துலேயும் அவர் திருவான்மூரில் தான் இருக்கார் தலை அஜித். நான் பர்த்டேக்கு மட்டும் போவேன், மே 1 தான் ஒரு பர்த்டே. ஓகேவா? நான் போவேன், சால்வா போடுவேன், எல்லாமே வருவேன். நம்மளுக்கு தலை தான், தளபதி கிளபதி யாருமே கிடையாது, நம்மளுக்கு தலை தான் முக்கியம்.